மீனா இதுக்கப்புறமாச்சும் ஏமாலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்போ விஜயாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மீனா கிட்ட மட்டும் நம்ம ஐஸ் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட காரியத்தை எல்லாத்தையுமே சாதிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு முத மருமக நீ மட்டும் தானே அப்படிங்கிற சைஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால மீனாவும் பார்த்தனா இப்போ முத்துவோட ரூம்பை ரவிக்கே ஒப்படைச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து செம்மையாக காண்டாகிறாரு. நீ எல்லாருக்கும் பார்த்தனா நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கு. கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் இப்போ நடுத்த ரூத்தம் வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி முத்து பிடிச்சி கத்திக்கி இருக்காரு. அந்த ஸ்ருதி பார்த்தனா சரியான ஒரு வேஷம் அது உனக்கு இப்போ புரியாது, போக போக நீயே பார்த்துப்ப அதோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி முத்து கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தனா ஸ்ருதி கிட்ட விஜயா ஒவ்வொன்றா சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு. ஆனா ஸ்ருதி பார்த்தனா அப்படி நானே இப்படி நானே அப்படி சொல்லிட்டு இப்போ விஜயோட தொண்டை தண்ணி எல்லாத்தையுமே வாங்கிறாங்க. ஆஹா, இந்த பொண்ணுகிட்ட நம்ம உசாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயம் யோசிக்கிறாங்க. மீன் அந்த ஸ்ருதிக்கு சமைச்சு போட்டு வேலைக்கறியை மாற ஆரம்பிக்க போறாங்க சீக்கிரமாவே.